சக்சஸ் இந்த கிட்டு தான் ராமன் நிரூபிச்சிட்டேன் எல்லாமே நம்ம கைக்கு தான் கிடைக்க போகுது வரி கட்டினது போக கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் வரி ஏன் கட்டணும் வரி கட்டினா தான் சந்தேகம் எதுவும் வராது பணத்தையும் சுலபமா வாங்க முடியும் கொஞ்சம் சந்தேகம் வந்தா போதும் விசாரணை அது இதுன்னு விவகாரம் முத்தி போகும் சரி பணம் இப்ப கிடைக்கும் நாளைக்கு காலையில நாளைக்கா நீங்க யாரு நான் சின்னதரையோட முதல் மனைவி ராஜலட்சுமி என் மகன் ராமனை பார்க்க வந்து அப்படியா வாங்க வாங்க நான் தான் எஸ்டேட் மேனேஜர் உங்க மகன் ராமன் எஸ்டேட் பங்களா இருக்கார் போலாம் வாங்க உங்க ரெண்டாவது மகன் கல்யாணம் கூட அங்கதான் இருக்கார் பொட்டி எடுத்துக்கு பா வாங்க அப்படியா வாங்க லிங்கப்பாதான் கல்யாணத்தை கொலை செய்தான் என் நாக்கை அறுத்தான் ஓகே இது போதும் சம்பவம் நீ குப்பு கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ நான் போய் ரங்கமணி கிட்டு சாமி பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் நாமெல்லாம் ஒன்னா போய் போலீஸ்ல புகார் கொடுத்தா தான் அவங்களால தப்பிக்கவே முடியாது அண்ணே நான் உன் கூட வரணுமா இல்ல இவங்க கூட போகணுமா நீ அவங்க கூட போ சம்பவம் நீ புறப்படு காலியா இருக்கிற தூண்ல இவரை கட்டுங்கடா பெருமாள் நீ போய் மகளையும் குப்பையும் கூட்டிட்டு வா ராமு நீங்க வந்ததுல இருந்து எனக்கு சந்தேகம் நீ புத்திசாலி இங்க நடக்கிற விஷயங்களை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அத்தோட இதையும் தெரிஞ்சுக்க பேங்க்ல இருக்கிற லட்சக்கணக்கான பணம் நகை எல்லாத்தையும் வாங்கறதுக்கு போலீஸ் சர்டிபிகேட் தயார் பண்ணி கொடுத்துட்டேன் நாளை காலையில அதெல்லாம் என் கைக்கு வந்து சேர்ந்தோம் பணத்துக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் செண்பகத்தை கட்டிக்கிறதுக்காக லிங்கப்பா கொலைய செய்யலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல லிங்கப்பாவுக்கு செண்பகத்துக்கு கல்யாணம் நடக்கும் பணம் கைக்கு வந்த உடனே நாங்க எங்கேயாவது ஓடி போக போறோம் இங்க இருக்கிற எஸ்டேட் பங்களா எல்லாத்தையும் நீங்களே அனுபவிச்சுட்டு போங்க ஆனா அதை விட்டுட்டு ஏதாவது தகராறு பண்ணி எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க நினைச்சீங்க நாங்க மத்திய அழிஞ்சு போக மாட்டோம் உங்களை அழைச்சிட்டு தான் போவோம் உன் திட்டம் நிறைவேறாது ராமு ஒரு விதத்துல உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும் இந்த சாமி புள்ள ரங்கமணி கிட்டு இவங்களை உன் பக்கத்துல நீ சேர்த்துக்கிட்டதுனால நான் செய்துகிட்ட ஒப்பந்தப்படி இவங்களுக்கு பங்கு பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை இந்த கல்விகளை கூட்டிட்டு வந்து போகும் போது நினைச்சீங்க போய் மத்த ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணிக்கோ அசையாம நிக்கணும் இல்ல ஒன்னையும் கட்டி போட்டு வச்சாங்க அண்ணி என்ன இது நீ சும்மா இடியட் யார இடியட்ன்ற எல்லாம் ஒன்னையும் தான் புரிந்தாடே உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு எனக்கு நேரம் நெருங்கிடுச்சா பேசாம இருந்தே தப்பிக்கலாம் இல்ல கிழிச்சிருவேன் நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை தூக்கல போடல என் போனா போகுதுன்னு உங்களை கொல்ல வேண்டான்னு பார்த்தேன் இவங்களை கூட எப்படி சமாளிச்சுக்குவேன் ஆனா உன்னை உயிரோட விட்டா அது பெரிய ஆபத்து கிட்டு இப்படித்தான் கட்சியை விட்டு கட்சி மாறினா ஆபத்துல மாட்டிக்கிட்டு அசிங்கப்படணும் ஓ கிட்டு மேடையில ஒழுங்கா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு இங்க வந்து போய் நாடகம் ஆடணுமே அதையாவது சரியாடணுமா அதுலயும் மாறினா குருந்தாடி குண்ட தோள்ல கட்டி வச்சுட்டான் ஐயோ அண்ணே கத்தி எடுக்கிறானே ஐயோ கிழிப்பியான்னு கட்டி இல்ல கிழிக்கிறேன் கத்தி எடுத்து வெள்ளரிக்கா வைக்கிற மாதிரிக்கிறானே மேனேஜரு அவனை ரெண்டு அடியாவது அடிச்சு கத்திட்டு கீறாத எனக்கு பயமா இருக்கு ரத்தத்தை பார்த்த பெருங்கப்பா கூப்பிடுறேன் யோ மேனேஜரு எங்களை அவுத்து விட்டுறியா நாங்க பழையபடி போய் நாடகத்தில் நடிக்கிறோம் எங்களுக்கு பங்கெல்லாம் வேணாயா
அடுத்தபல யார கீற போறான்னு தெரியல. ஒருவேளை என்ன தாங்கும். ஐயோ பயமா இருக்குதுயா. தாய் வேஷம் போட வந்து இல்ல. தெரியாம வந்துட்டேன். உன் மகனுடைய ரத்தத்தை கொஞ்சம் உடம்புல கலப்புமா? வேண்டாம. கழுத்தா இருக்கட்டுமா காலா இருக்கட்டுமா? எனக்கு அறுக்கணும்னு ஆசையா இருந்த அந்த கைத்தருத்துறேன். ஒருவேளை இங்கே வந்து கேருவானா? கல்யாணம் 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 அண்ணே, நீ என்னைய நினைச்சுக்க. கல்யாணம் கல்யாணம் நீ என் பெரிய சொல்லு. கண்ணு மூடிட்டு என்னைய நினைச்சுக்க. தம்பி கல்யாணம் சீக்கிரண்ணே. தம்பி கல்யாணம் வாடாதே. கல்யாணம் 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 நீங்கப்பா புடுகாய் இவனை கண்டு நம்ம வெட்டி போ. இன்ஸ்பெக்டர்
நல்ல பெரிய ஜெயிலா பார்த்து போடுங்க, தனித்தனியா போடுங்க, பாளையங்கோட்டையில வந்து பெங்களூர்ல வந்து போடுங்க, இது ஒண்ணா போட்டீங்கன்னா ஜெயிலே கொள்ளை அடிச்சிருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன எங்க அப்பா கொண்டாங்க. என்ன மிஸ்டர் உளறீங்க, நீங்க தான் உயிரோட இருக்கீங்களே. ஆமா மறந்து போயிட்டேன், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். செம்பக மனுச்சுக்கண்ணே, பழைய ஞாபகத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், இப்ப நீ வா போய் கட்டிக்க. திடீர்னு உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பலம் வந்தது? அம்மா அது வந்து அது என்னமோ தெரியலம்மா, செத்து போன என் தம்பியை நினைச்சேன், என்ன அறியாம எனக்கு ஒரு ஆவேசம். ராமு, இது வரைக்கும் நீ வெறும் ராமனா இருந்த, இன்னையிலிருந்து கல்யாண ராமனா தீர்காயுசாயிரு. மாறி மாத்தீங்க, நல்ல நேரம் மாத்தீங்க, மாத்தீங்க. போதுமா